நல்ல சிகப்பழகு பெற வேண்டுமா? அப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். வெல்கம் டு மை வில்லேஜ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னாக்கா, நம்மளோட ஸ்கின்னோட கலர் சேஞ்ச் ஆகுது இல்லையா, அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறதா. நம்மளோட கை, கழுத்து, கண்ணுக்கு கீழே இருக்கிற கலர்ஸ்லாம் வந்து நல்லா மாறிடும், கருப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அவங்களோட இயற்கையான அழகு அவங்களுக்கு கிடைக்கணும். அதுவும் இல்லாமல் சூரிய வெளிச்சம் பட்டு நிறைய பேருக்கு அந்த மாதிரி கலர்ஸ் மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிலாம் இல்லாமல் நல்லா ஒயிட்டாக மாறுறதுக்கான சொல்யூஷன் அப்போ சொல்ல போகிறேன். ஸோ வாங்க பார்ப்போம். இந்த ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளோட ஸ்கின் டோன் நல்லாவே இருக்கும். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன், அதில் ஆலோவேராவே நல்லா கழுவி ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு ஹாஃப் அன் அவர் அப்படியே அந்த தண்ணியிலே இருக்கட்டும். நம்ம இதை யூஸ் பண்ணுறப்போ இதில் இருக்க நல்ல பியூர் ஒயிட் ஜெல்லியை தான் எடுக்கணும். பட் இந்த மாதிரி தண்ணியில் ஊற வைக்கிறப்போ இதில் இருக்கிற தேவையற்ற ஒரு சிலது எல்லோ கலரில் இருக்கும், அது ஜெல்லி மாதிரி. ஸோ அது வந்து தண்ணியில் பிரிஞ்சு வந்துடும். அந்த தண்ணியை ஊற்றிட்டு நம்ம திரும்ப இந்த மாதிரி வாஷ் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணுறப்போ அந்த ஒரு ஜெல்லியை பார்த்திங்கன்னா நல்ல பியூர் ஒயிட்டாக கிளாஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பக்குவத்தில் தான் நம்ம இதை யூஸ் பண்ணணும். அப்போ தான் நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ நம்ம இதுலேருந்து அந்த ஆலோவேரா ஜெல்லியை மட்டும் பிரித்து எடுப்போம். நம்ம கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி ஒரு ஸ்பூனால் இந்த மாதிரி எடுக்கிறப்போ அது வந்து நமக்கு ஸ்லைஸ் ஸ்லைஸாக வராமல் பார்த்திங்கன்னா தெரியும், பிசு பிசுன்னு அந்த ஜெல்லி மட்டுமே நமக்கு தனியாக கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கிறப்போ நமக்கு அதை ஸ்டோர் பண்ணி வைக்கவும் வசதியாக இருக்கும், அதேமாதிரி ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணவும் ஈஸியாக இருக்கும். நம்ம அதை வந்து வேறு எதுவும் செய்ய வேண்டியதில்லை. பட் நீங்கள் ஸ்லைஸாக எடுக்கிறப்போ அதை வந்து நம்ம க்ரஷ் பண்ணணும், அப்படி எனக்கு மிக்சியில் போடணும் லேஸாக. ஸோ இந்த மாதிரி எடுக்கிறப்போ, ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பீஸ் எடுத்திங்கன்னா கண்ணில் மூடிக்கிட்டு கண் மேலே வச்சுருந்தோம்னாக்கா கண் நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ உடம்புக்கும் நல்லதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும், நம்மளோட ஆலோவேரா ஜெல்லி நமக்கு கிடச்சிருச்சு. இதை நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கை முட்டி கழுத்து கண் இந்த மாதிரி நைட் நேரத்தில் நம்ம அதை தடவிக்கிட்டு காலையில் எழுந்துச்சு நல்லா வாஷ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு 1 வீக் நம்ம அந்த ஜெல்லியை யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு நல்ல ஸ்கின் டோன் கலர் மாறுறது தெரியும், அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் அதான் மெயினாக, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா இந்த ஆலோவேரா அதிக அளவு குளிர்ச்சி தன்மையுடையது, அதனால தான் நமக்கு இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து இப்போ வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னாக்கா எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். 1 மந்த்துக்கு. ஸோ இதை வந்து நான் இப்போ அந்த மாதிரி எடுத்த ஜெல்லியை நான் வடிகட்டுறேன். நல்லா அழுத்தி வடிகட்டினோன்னா அது ஒரு வாட்டர் டைப்லேயே நமக்கு அது கிடச்சிரும். இது பார்த்திங்கனாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம இந்த மாதிரி இதை வந்து ஸ்டோர் பண்ணுறப்போ ஒரு 1 மந்த்துக்கு மேலே நம்ம அதை ஸ்டோர் பண்ணலாம். நம்ம கடையில் வாங்குகிற ஜெல்லி எப்படி இருக்குமோ அதே ஆலோவேரா ஜெல் மாதிரியே நமக்கு அதை செய்ய முடியும். ஸோ வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதை நான் நல்லா வடிகட்டிக்கேன் பாருங்கள். அந்த ஜெல்லியோட அந்த லாஸ்ட்டாக அந்த இது மட்டும்தான் இருக்குது. ஒரு பேன் வைக்கிறேன், கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றுறேன், ஏன்னா நான் கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன். ஆலோவேரா எப்போவுமே காயாது. ஸோ நம்ம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செஞ்சுக்கலாம், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அந்த தண்ணியில் நான் கொஞ்சமாக கடல் பாசி போடுறேன், ஏன்னா இது அந்த ஜெல்லி பேஸ் உருவாகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா கொதி வந்துருச்சு இந்த தண்ணி. ஸோ அந்த ஜெல்லி அதெல்லாம் கரைஞ்சிருச்சு. ஸோ நான் இந்த ஆலோவேரா வாட்டர் ஊற்றுறேன். அது ஊற்றுனதுக்கப்புறம் ஜஸ்ட் கொஞ்சமாக ஒரு கொதி வந்தவுடனே நம்ம அதை அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நம்ம லேஸாக அதை வந்து ஆற வைப்போம். நம்ம இந்த மாதிரி செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோனாக்கா நம்ம டெய்லி யூஸ் பண்ணலாம். எங்கே நம்ம ஸ்கின்ல எங்கே கருப்பாலாம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம தடவிக்கிட்டு படுத்தோனாக்கா இதுக்கு வந்து நல்ல சொல்யூஷன் நமக்கு தரும். நம்ம ஸ்கின்ல வறட்சிங்கிற ஒன்று இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த ஆலோவேராவை யூஸ் பண்ண நம்ம ஸ்கின் டோன் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள். இதை லேசாக நான் ஆற விட போகிறேன். ஆற விட்டவுடனே இதோட அந்த திக்னஸ் மாறிடும், தண்ணியாக இல்லாமல் நல்லா திக்காக இருக்கும். பாருங்கள் எப்படி ஜெல்லியாக இருக்குன்னு. நான் இப்போ ஒரு 10 மினிட்ஸில் உங்களுக்கு இதை காமிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோன்னாக்கா இது வந்து இன்னும் நல்லா கெட்டியாக இருக்கும். இப்போ இந்த ஜெல்லி பேஸை நம்ம ஒரு கண்டெய்னரில் மாற்றி அதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னாக்கா அது வந்து நமக்கு ஒரு 1 மந்த்துக்கு மேலே அது நல்லா யூஸ் ஆகும். இது நம்ம நார்மலாக ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம். ஃபேஸ்க்கு போட்டுட்டு லேசாக அரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு நல்லா ஃபேஸ் ஸ்க்ரப் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணோம்னாக்கா நல்ல பொலிவு இருக்கும், நல்ல ஒயிட்னஸ் கிடைக்கும். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஜெல்லி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.